ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவரி டிகிரி பற்றி என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவரி டிகிரினா என்ன, ஸோ அந்த ஆக்சுவரி டிகிரி யாரெல்லாம் படிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வேலை அப்படிலாம் எப்படி இருக்கும், அந்த டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆக்சுவரி டிகிரிக்கு வந்துட்டு காமனாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு என்ன செஞ்சிடும் அப்படின்னா சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கமெண்டில் அந்த எக்ஸாமை பற்றி என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆக்சுவலி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ACET இந்த எக்ஸாமை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்சுவரி டிகிரி பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ கொடுக்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆக்சுவரி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ரெண்டு டைம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. ஒன்று ஜான்வரியில், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன், அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா கட்டாயமாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தவங்க மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜினியரிங், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், சிஏ, சிஎஸ், ஸோ இதெல்லாம் படித்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்துட்டு கட்டாயமாக என்ன அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமாக அது மேண்டேட்டரியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் அப்படிங்கிறது கட்டாயமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் லெவலில் 12th வந்துட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சுவரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இங்கிலீஷ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் பேஸ்டு குவெஸ்டின். ஸோ இதுதான் வந்துட்டு இதற்கான சிலபஸ். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours வந்துட்டு எக்ஸாம் டியூரேஷன். மார்க் அப்படின்னு எடுத்துக்கும்போது 100 marks. க்வெஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 questions. அப்புறம் இந்த க்வெஸ்டின் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 questions வந்துட்டு 1 mark question, 20 questions வந்துட்டு 2 mark question, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 questions வந்துட்டு 3 mark question. ஸோ எல்லாமே வந்துட்டு MCQ க்வெஸ்டின் தான், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின் தான். அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்டின்ஸுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. 1 mark பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கு, 2 mark பார்த்தீங்க அப்படின்னா 1 mark வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கு, அது மாதிரி 3 mark பார்த்தீங்க அப்படின்னா 1.5 mark வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 50% ஆஃப் மார்க் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கும்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்க, எது ஹை மார்க்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் ஆஃப், அப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, சீட் அவைலபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்காங்க. சீட் அலோகேஷனுமே அப்படி தான் வந்துட்டு, எவ்வளோ வேகன்சி இருக்குதோ அதை பொறுத்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, அந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்கு, பார்ட் 2 அப்படிங்கிறது வந்துட்டு 45% ஆஃப் மார்க்கு. ஸோ இந்த பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதுக்கு வந்துட்டு 55 mark. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2, அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு, அதுக்கப்புறம் லாஜிக் பேஸ்டு க்வெஸ்டின். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 marks. ஸோ இப்படி 100 marks வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்புறம் 70 questions வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுத்து 100 marks என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடித்து அந்த சீட்டு அலோகேஷன் வேக்கன்சி பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. அப்புறம் வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்காங்க அதை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு என்ன யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் வந்துட்டு சொல்லிக் கொடுக்காங்களோ நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் பாஸ் அவுட்
பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக எடுத்துக்கணும். ஸோ இதை பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இயர் 3 இயர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கான வேலிடிட்டி வந்துட்டு கொடுக்காங்க இந்த பாஸ் பண்ணவங்களுக்கு. அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த வருஷம் முடியல, இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டிகிரி படிக்கிறதுக்கு உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ACET அப்படிங்கிறது இந்த ஆக்சுவரி டிகிரி படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிளியர் பண்ணி வர்றதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ACET அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சுவரி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டோடைய டீட்டெயில்ஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ். ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் மேலும் தகவல்களை உங்களுக்கு தேடி கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.